யாத்திராகமம் 15:25 வாசிப்போம். யாத்திராகமம் 15:20. போதும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று காலை அவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே அந்த மரத்தை எனக்கு காட்டும், அந்த மரத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டவரே மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தீரே, அந்த மரத்தை எனக்கு காட்டும், அதை நான் பார்க்காம விட்டுட்டேன், அது இங்க தான் இருக்கு, அதை பார்க்கல, மறந்துட்டேன். ஆண்டவரே, ஐ ஹவ் ஃபர்காட்டன் த ட்ரீ, லார்ட் ஷோ மீ த ட்ரீ. இந்த காலையில் அவரை கேட்போமா, ஆண்டவரே என்னோட கூட பேசும், அந்த மரத்தை நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும். என் கசப்பெல்லாம் அதுதானே ஆண்டவரே மதுரமாய் மாற்றுகிறது, எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற்றுகிறதே, அந்த மரத்தை எனக்கு காட்டும் என்று அவர்கிட்ட கேட்போமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ மக்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ஓபன் அப் யுவர் ஹார்ட்ஸ், ஓபன் அப் யுவர் மைண்ட்ஸ் டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஹாலேலூயா. உங்கள் இதயத்தையும் மனதையும் திறவுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரட்டும். இன்று காலையில அந்த மரம் உங்கள் வாழ்க்கையில போடப்படட்டும். எல்லா கசப்பும் இன்று காலையில மதுரமாகட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ மக்க நன்றி சொல்லுகிறங்க தாவே, நன்றி, நன்றி, நன்றி. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இன்று காலை எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு மூலம், இவ்வளவு நேரமாக பாடல்கள் மூலமாக நீர் எங்களுக்கு ஆராதனை செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை கட்டி எழுப்பினீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட பேசும், எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ அந்த மரத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கசப்பை எல்லாம் மதுரமாக்குகிற அந்த மரத்தை நாங்கள் இந்த காலையில காணும்படி செய்வீராக. ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட். இந்த வல்ல கரத்தில் இந்த ஆராதனை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும், அதுக்கு சப்மிட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹாலேலூயா. வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று இந்த யாத்திராகமம் 15:22-23 வரை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதுல முக்கியமான வசனம் 25 நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் பிரயாணப்பட்டு வராங்க, சில நாட்கள் பிரயாணப்பட்டு வராங்க. 3 வனாந்திரத்தில் நடந்த பின்பு தண்ணீர் கிடையாமல், 3 வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை குடிக்க. கடைசியில் ஒரு இடத்துக்கு வராங்க, தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். அதை பார்க்கும்போது தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அந்த மரத்தை வெட்டி அதில் போட்டான், அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினது. அந்த மரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான கசப்புகள் இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் இஸ் த பேசிக் நெசசிட்டி. அதே சமயத்தில் வாட்டர் ரொம்ப எசென்சியலான ஒன்று, அடிப்படை ஒன்று, ரொம்ப எசென்சியலான ஒன்று. தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படின்னு சொன்னா சிலுவை, சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் நமக்கு அவசியமா இருக்கிறது. வாழ்க்கையினுடைய சின்ன தேவையோ அல்லது பேசிக் நெசசிட்டியோ அல்லது மிக உயர்ந்த ஒரு காரியமோ எதுவா இருந்தாலும் அந்த மரம் அவசியம். அந்த மரத்தை வெட்டி அதில் போன போதுதான் அது எப்பேற்பட்ட கசப்புள்ளதா இருந்தாலும் அதை தேவன் மதுரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதான் நேற்று நாம பார்த்தோம், மரம் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறது. எல்லா மரங்களும் கிடையாது,
ஒரே ஒரு மரம் கல்வாரி சிலுவையிலே அந்த மரம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கல்வாரி மலையிலே அந்த மரம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரம். இன்றைக்கு புனித வெள்ளி, இப்படிப்பட்ட ஒரு நாளில தான் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தொங்கினார். ஆனா இந்த உலகத்தினுடைய டிராஜடி என்னன்னு சொன்னா, இந்த சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களில் கூட சிலர் யோசிச்சிருக்கலாம், என்னங்க சிலுவை மரத்தை எப்படி கொண்டு வந்து போட முடியும், சிலுவை வந்துட்டா வாழ்க்கை நல்லா ஆயிடுமா, சிலுவையை கொண்டு வந்து வச்சா கசப்பெல்லாம் மதுரமா மாறிடுமா, என்ன பேசுறீங்க நீங்க? ஒருவேளை நம்ம கூட சில பேர் அப்படி யோசிச்சிருக்கலாம். இயேசுப நாட்கள் அப்படி யோசித்தாங்க பாருங்க. சிலுவை என்று சொன்ன உடனே எல்லாருமே அதை கேலி தான் செய்தாங்க. சிலுவை யாரும் விரும்பல, இயேசுவின் நாட்களிலும் விரும்பல, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் சிலுவை யாரும் நம்ப தயாராக இல்லை. சிலுவை வாழ்க்கையில வரும்போது கசப்பெல்லாம் மதுரமாய் மாறுதுன்னு சொன்னா எல்லாரும் சிலுவையை கேலியாய் பார்த்தார்கள், அதை பரிகசித்தார்கள். இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு உலகம். உலகம் மாறவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவை மரத்தை விசுவாசிக்கிறோம் சொன்னா, இயேசு அதுல மரித்தார், எனக்காக மரித்தார் விசுவாசிக்கிறோம் சொன்னா, அதை நீங்களும் நானும் செய்த ஒரு காரியம் அல்ல. அப்படி விசுவாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார், ஆகவே தான் நாம் விசுவாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம ஆண்டவருக்கு. வி நீட் டு பி வெரி கிரேட்ஃபுல் டு காட். ஏன் தெரியுமா? சிலுவை விசுவாசிக்க அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், ஆமாங்க இயேசுவை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை விசுவாசித்தேன், சிலுவையில் எனக்கு மரித்தார், நான் நம்பினங்க, ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லலாம். நீங்க நம்பலங்க, நீங்க நம்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் காலத்துல யாரும் நம்பல, இயேசுவே இந்த உலகத்துல வாழ்ந்தார், சிலுவையை பற்றி போதித்தார், யாரும் நம்ப தயாரா இல்ல. பவுல் அதை போதித்தார், யாரும் அதை நம்ப தயாரா இல்ல. சிலுவையை பற்றிய பேச்சு எடுத்தாலே அது பைத்தியகாரதனமா இருந்தது. இந்த சிலுவை நமக்கு என்ன செய்யும்? சிலுவையில செத்தவர் ஒரு குற்றவாளியை போல செத்தார், அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக சிலுவையில இறந்தார், ரொம்ப வீக்கா இருக்கிறார். இன்னைக்கு சிலுவையை பற்றி பேசி பாருங்க, உலகம் அதை தான் சொல்லுகிறது. சிலுவை இயேசு எவ்வளவு பலவீனர் என்பதை காட்டுகிறது. இன்னைக்கு எல்லாம் சிலுவையை கேலி பேசுறாங்க, கிறிஸ்தவங்களும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க சரி. என்ன சொல்றாங்க? இயேசு அந்த சிலுவையில தொங்கும் போது சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பாருங்க. உங்க இயேசுவ தன்னதான அவரை அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியல, அவர் எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? இந்த இயேசு கிட்ட வாங்க, அவர் காப்பாற்றுவார், நல்ல வாழ்க்கையை தருவார், கசப்பை மதுரமாய் மாற்றுவார். நீங்க சொல்றீங்க அந்த இயேசு தாங்க சிலுவையில பரிதாபமா செத்தார், அவரா காப்பாற்ற முடியும்? அந்த சிலுவையா என்ன வாழ வைக்கும்? இன்றைக்கும் நிறைய பேர் சிலுவையை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதிக்கு செல்வோம். யோவான் 12:32-34 வரைக்கும் வாசிப்போம். யோவான் 12:32-34 வரை. பாருங்க, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அதாவது தாம் இன்ன விதமான மரணமாய் சிலுவை மரணத்தை சிலுவை மரத்தில் தொங்கி மறிக்க போகிறார் என்பதை இயேசு ரொம்ப தெள்ளந்தெளிவாய் அவர்களுக்கு போதிக்கிறார் பாருங்க. ஆனா அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய வேதம் வேறொரு காரியத்தை போதிக்கிறது. எங்களுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார், அவர் சாக மாட்டார். சிலுவை மரத்தில் அவரை தூக்கி அறைய முடியாது. சிலுவை மரம் வந்து குற்றவாளிகளுக்கு, தேச துரோகிகளுக்கு, அவர்களுக்கான ஒரு இடம். அவங்களதான் சிலுவை மரத்தில் அறையுமாங்க. தேச துரோகிகள் அறையப்பட வேண்டிய, சாகப்பட வேண்டிய அந்த சிலுவையில கிறிஸ்து மரிப்பாருன்னு சொல்றீங்களா? அது எப்படி? நாங்க நம்புகிற அந்த கிறிஸ்து மரிக்கவே மாட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவே கிறிஸ்து சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அப்படின்றாங்க. பாருங்க, யோவான் 7:2 வரும், 40-42 வரைக்கும் வாசிப்போம். பாருங்க, அவங்க என்னெல்லாம் நம்புறாங்க கிறிஸ்துவை பற்றி,
அவர் தாவீதின் சந்ததியில வருவார், கலிலேயால இருந்து வரமாட்டார், வேற ஒரு இடத்துல இருந்து வருவார், இப்படியெல்லாம் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம் தான் யோவான் 12:32-34 வரை. Why they were not able to believe the cross of Jesus Christ? Because they believe in the Messiah who will not die, who cannot die. சாக முடியாத, சாகாத ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் சிலுவை மரத்தில் மரிக்க போகிறேன் அப்படின்றாரு. கேவலமான ஒரு மரணத்தை நான் சந்திக்க போகிறேன் என்றாரு. ஆனா யாராலும் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப போவோம் யோவான் 12 யோவான் 12:32-41 வாசிங்க பார்க்கலாம். அவர் இத்தனை அற்புதங்களை அவளுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் சொன்னது எல்லாவற்றை கண்டு அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஏசாயா 53 யோவான் எடுத்து கோட் பண்றார். பாருங்க, ஏசாயா அவன் சிலுவையை பார்க்கிறான், இயேசு அங்கு மறிக்கிறதை பார்க்கிறான். ஏசாயா 6 பின்னாடி அந்த 40-41 எல்லாம் வாசிங்கன்னு சொன்னா, அவருடைய மகிமையை ஏசாயா கண்டானா. எப்படிப்பட்டவர் அவர்? உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தராய் வீற்றிருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அந்த மகிமையுள்ள தேவனை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனால தாங்க முடியல, ஐயோ நான் பாவி, என்கிட்ட பாவம் இருக்கு, நான் செத்தேன் அப்படின்றான். அப்படிப்பட்ட மகிமையான காட்சியை பார்க்கிறான். அதே ஏசாயா, ஏசாயா 53 சொல்லுகிறான், கர்த்தாவே எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறான்னு சொன்னா எல்லாம் நம்ப ரெடியா இருக்கிறாங்க. அவர் சாக மாட்டான்னு சொன்னா எல்லாம் நம்ப தயாரா இருக்கிறாங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடின்னு சொன்னா எல்லாரும் கைத்தட்டி அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆமாங்க, கடவுள்னா அப்படிதான் இருக்கணும், மகிமையா இருக்கணும், வானத்தில் இருக்கணும், மிக பெரியவரா இருக்கணும். ஆனா அதே ஏசையா சொல்லுகிறான், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் பரியாசம் பண்ணப்பட்டிருந்தார், எல்லாரும் அவரை கேவலமா எள்ளி நகையாடினார்கள், யாரும் அவரை மதிக்கல, யாரும் அவரை கனம் பண்ணல, அவருடைய முகத்துல துப்பினார்கள், அரைந்தார்கள். இயேசுவை விவரிக்கிறான் பாருங்க. ஆனா அது சொன்னப்போ யாரும் அதை நம்ப ரெடியா இல்லை. என்ன சொன்னாங்க, இல்லப்பா, கடவுள்னு எப்படி இருக்கக்கூடாது, கடவுள்னு எப்படி இருக்கணும், மெஜஸ்டிக்கா இருக்கணும், பார்க்கும் போதே நம்ம பயப்படணும், பார்க்கும் போதே நமக்கு நடுக்கம் வரணும். நீங்க கடவுளை பார்த்த உடனே, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், பாவிகள் மத்தியில வாசம் பண்றேன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு நடுக்கம் வரணும். அவர் தான் கடவுள். ஆனா இவரை பாருங்க, ஒரு குற்றவாளியை போல சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏசையா சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை பார்க்கிறேன், நானு ஒரு குற்றவாளியை போல தொங்குகிறீர், என்னுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், என்னுடைய அக்கிரம நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். அதை நான் சொன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆண்டவரே. Nobody believes this report. What report? That Jesus died for me. சாகவே முடியாத ஒருவர் எனக்காக மரித்தாருன்னு சொன்னா அதை யாரும் ஏற்றுக்கொள்றதில்லை. என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு மரித்தாருன்னு சொன்னா அதை எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். ஏசையா சொல்ற ஆண்டவரே, நாங்க சொன்ன யாரும் அதை கேட்க மாட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். ஜனங்க சொல்றாங்க, யார் அந்த மனுஷகுமாரன்? நாங்க நம்புகிற கிறிஸ்து சாகவே மாட்டார். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் மனுஷகுமாரன் சாகணும் 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 சொல்லிடுற, சிலுவையில தூக்கி சாக அடிக்கப்பட வேணும்னு சொல்லிடு. யார் அவர்? அவங்களால நம்ப முடியல. They rejected Jesus. They rejected the cross. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அங்க நடந்து கொண்டிருக்கிறது வேறொன்று. பல நேரங்களில் வி மிஸ் த பஸ். எப்படி தெரியுமா? நாம ஒன்னு நினைக்கிறோம், ஆனா கர்த்தர் வேறொரு காரியத்தை அங்க செய்து கொண்டிருக்கிறார். நாம நினைக்கிறது மாதிரி அவர் செய்யாதனால நாம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம கண்ணெதிர்க்கவே நடக்குது காரியங்கள், நம்ம கண்ணெதிர்க்கவே கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆனா நாம ஏதோ ஒன்னு பெருசா கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு எதை எதையும் யோசிச்சு வச்சிட்டு இருக்கோம் பாருங்க. கடைசியில் we miss the bus, we miss the blessings.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆகவேதான் கர்த்தர் சொல்றார், இந்த மரத்தை வெட்டி அதில் போடு. இயேசுடைய சிலுவை உங்க வாழ்க்கைகளை கொண்டு வாங்க. யூ வில் நெவர் மிஸ் த பஸ், யூ வில் நெவர் மிஸ் ஈவன் அ பிட் ஆஃப் அ பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. சிலுவ மரத்தை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சின்ன துரும்ப கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள். அந்த மரம் உள்ள வந்தா தண்ணி கொஞ்சம் மதுரமாகவும் கிடையாது, அந்த ஊற்றையே மதுரமாக்கி விட்டது. அதாங்க பியூட்டியே, அந்த ஊற்றே மதுரமாகி விட்டது. நீங்க குடிச்சிட்டு போன பிறகு யார் அதில் குடிச்சாலும் மறுபடியும் அந்த கசப்பு அவர்களுக்கு தெரியாது, மதுரமாய் அந்த தண்ணீரை அது மாற்றி விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேருக்கே அது போய் வேறையே சரி செய்தது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சிலுவை மரத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாருங்கள். உங்க ரூட்டையே அது கிளென்ஸ் பண்ணும், உங்க ரூட்டையே அது மதுரமாய் மாற்றும். என்ன ஆகும்? தலைமுறை தலைமுறையை நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தலைமுறை தலைமுறையுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தலைமுறை தலைமுறையாய் வாழ்க்கை இனிப்பா இருக்கும், மதுரமா இருக்கும். அந்த கசப்பை இனி நீங்கள் ருசிக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வருது முக்கியம். ஏன்? நம்மோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவது கிடையாது. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததி இருக்கிறது. வாழ்க்கை நம்மோடு முடிகிறது இல்லைங்க. சங்கீத புஸ்தகம் 76-78 தெரியல, அங்க கர்த்தர் சொல்றார், வேதத்தை என் ஜனங்கள் கையில் நான் கொடுத்தேன். எதற்காக? வெறுமனே நீங்க வாசித்து நல்லா வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றதுக்காக கிடையாது. என்னை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். உங்கள் பிள்ளைகள் என்னை அறிகிற அறிவில் வளர வேண்டும், எனக்கு பயப்படுகிற பயத்தில் வளர வேண்டும். ஆனா அதோடு நிக்க கூடாது, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதன் பிறகு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தலைமுறை தலைமுறையா எனக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் என்னை விசுவாசித்து வாழ வேண்டும். எதற்காக? எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும், எல்லாருடைய வாழ்க்கை மதுரமா இருக்க வேண்டும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்க வேண்டும். பாருங்க, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம கொண்டு வரும்போது வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பின் சந்ததியே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சில சொல்லுவாங்க, அதுக்கு தாங்க நல்லா படிக்க வைக்கிறேன் அவனை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் தெரியுமா, எனக்கு பிறகு அவன் நல்லா இருக்கணும்னு தாங்க இவ்வளவு படிக்க வைக்கிறேன். சில சொல்லுவாங்க, மண்டையில ஒன்னும் ஏற மாட்டேங்குது அவனுக்கு, அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போறேன், படிப்பு இல்லைன்னா கூட என்ன பரவாயில்ல, ஓரளவு இந்த செத்து சொத்தை வச்சு எப்படியாவது அவன் பொழைச்சிப்பான், அதுக்கு தாங்க ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஏன்னா அவனுக்கு படிப்பு ஏறல, இந்த பிசினஸ் வச்சுட்டு எனக்கு பிறகு அவன் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டோம். வாழ்க்கையை அப்படியெல்லாம் ஓட்ட முடியாது. பாருங்க, தேவன் தெளிவான ஒரு வழியை நமக்கு கொடுத்திருக்கார். என்ன வழி அது? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. ஹல்லேலூயா. அது உங்களையும் என்னையும் மதுரமாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியை எல்லாம் மதுரமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறீங்கன்னு பாருங்க. படிப்பை சேர்த்து வைக்கிறீங்களா? காசு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? வீட்டையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களா? எல்லாவற்றை விட ஒரு பெரிய சொத்து இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மரத்தை போல இருக்கு, ஆனா அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சொத்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. அந்த சிலுவையை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. நீங்க இல்லைனாலும் உங்க பிள்ளைங்க ஓஹோன்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடும் போது நிம்மதியா கண்ணை மூடலாம், சாகும்போது சந்தோஷமா சாகலாம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நான் போறேன் ஆனா சிலுவை வாழ்க்கையில இருக்கிறது, நான் கண்ணு மூடுறேன் ஆனா இயேசுவுடைய வாழ்க்கையில இருக்கிறார், இயேசு அவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை கைவிடாத இயேசு என் பிள்ளையை கைவிட மாட்டார். நம்முடைய முற்பிதான் கூட வாழ்க்கையை எடுத்து பாருங்க, சாகும்போது அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, நான் பூலோகத்தார் போகிற வழி போகிறேன், எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்குது, சாக போறேன், ஆனா நீ கர்த்தரை பற்றி கொண்டிருக்க ஒரு பயம் இல்ல, ஒரு கலக்கம் இல்ல, பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை அங்க இல்ல, அவ்வளவு தைரியமா சாகுறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள. ஹல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைகளை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் இதை பசங்களுக்குள்ள கொடுத்துடுறாங்க பாருங்க. நாளைக்கு நான் இல்ல இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிள்ளைங்களை எப்படியெல்லாம் கூட மிரட்டு இருக்கும். அப்பா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அம்மா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, ஏசு இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் அதை சொல்லி கொடுத்து வளருங்க. ஹல்லேலூயா. நீங்க இல்லைன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் இல்லைன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஏசு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசு இருக்கணும் பாருங்க. Nobody believed the cross. ஏன்னா சிலுவை ஒரு பைத்தியமா இருக்கு, பலவீனமா இருக்கு. சிலுவையா நம்ம வாழ வைக்கும், சிலுவையா நமக்கு உதவும். ஜனங்க கேள்வி கேட்கிறாங்க, இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திருப்பவும் ஒன்று குறுநீர் முதலாம் அதிகாரம், ஒன்று குறுநீர் முதலாம் அதிகாரம் 21, 22, 23 வாசிப்போம். பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிரு. பவுல் எதையோ பிரசங்கம் பண்றாரு பாருங்க. பவுல் எதையோ ஒன்று பிரசங்கம் பண்றாரு, அது எப்படி இருக்கான் ஜனங்களுக்கு? பைத்தியமா தெரிகிறதா. அவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணாராம்? வாசிங்க வாசிங்க 22, 20. பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கன் எதை அவர் சொல்லுகிறார்? 23 சொல்ற பாருங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்த பிரசங்கம் அவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிறுக்குத்தனமா இருக்குது, ஒரு கேலி பொருளா இருக்கு. இந்த சிலுவையா நம்ம காப்பாற்றும், இந்த சிலுவையா நம்ம வாழ வைக்கும், இந்த சிலுவையா என் வாழ்க்கையை மாற்றும், இந்த சிலுவையா என்னுடைய கசப்பை மதுரமாக்கும். எல்லாரும் கேலி பண்றாங்க பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிறது. அப்ப ஜனங்க என்னதான் எதிர்பார்க்கிறாங்க? சிலுவை பைத்தியமா இருக்குன்னு சொன்னா அப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதர்கள் ஒன்னு கேட்கிறாங்க, கிரேக்கர்கள் ஒன்னு கேட்கிறாங்க. The Greeks were always after wisdom, philosophy. எப்ப பார்த்தாலும் தத்துவ ஞானம், தத்துவ ஞானம், தத்துவ ஞானம்னு இதே கிரேக்கர்கள் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் போகிறார். அங்க ஜனங்களுக்கு என்ன பொழுதுபோக்கம் தெரியுமா? என்டர்டைன்மெண்ட் என்ன தெரியுமா? யாராவது வருவாங்களாம், ஏதாவது டிராவலிங் ப்ரீச்சர்ஸ், பிலாசபர்ஸ் யாராவது வருவாங்க. வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நூதனமான பிலாசபிஸ பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஜனங்க அதை உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு யார் வருவாங்க? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றார். அவர் பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு போதிக்க போகிறார். பிலாசபிக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை எப்படி வாழ்வது, யாராவது வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? என் வாழ்க்கை எப்படி மாறும், யாராவது வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? காத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்தாங்க. பவுல் போங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அவர் தத்துவ ஞானத்தை பேசலாங்க, பெரிய பிலாசபியை பேசல. என்ன பேசினார்? இயேசுவின் சிலுவை மரணத்தை பேசினார், இயேசுவின் உயிர் தழுதல பேசினார். என்ன சொன்னாங்க தெரியுமா? வாயாடி அப்படின்னாங்க. தமிழ்ல வாயாடின்னு வருது, இங்கிலீஷ்ல பிளாபரர். ஏதோ ஒளர்றான்பா இவன், பைத்தியகாரி மாதிரி பேசுறான், ஒளறிட்டு இருக்கிறான். அது என்ன சிலுவை? அது என்ன இயேசுன்னு யாரோ ஒருத்தர் மறித்தாராமே, அவர் ரத்தத்தை சிந்தினாராமே, அதன் மூலமா ரட்சிப்பு உண்டாகுதாமே, அதன் மூலமா பாவம் மன்னிப்பு உண்டாகுதாமே. பாவம்னு ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி பாவம் மன்னிப்பு உண்டாக முடியும்? அவர் மறித்தாராம், மூன்றாம் நாளில உயிரோடு கூட எழுந்தாராம். என்னையே அது புதுசா இருக்கு. சரியான கிறுக்கனா இருப்பான் போல, எங்கிருந்து வந்தான் இவன்? யார் இவனை பிரசங்கம் பண்ண விட்டான்? இயேசுன்னு யாரோ ஒரு ஆளை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறானே, பைத்தியகாரன் இவன் என்றார்கள், ஒளறுகிறான் அப்படின்னாங்க. அதுதான் பவுல் ரொம்ப வேதனையா அங்க சொல்றாரு பாருங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ, எல்லாரும் சொல்லுவோம் நாங்களோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் சொல்லல பாருங்க அவரு, நாங்களும் என்றார். ஏன்னா இந்த பைத்தியகாரதனமான சிலுவை பிரசங்கிக்கிற பொறுப்பு நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பவுல் சொல்றார், நாங்களோ, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் நானும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
சிலருக்கு அது பைத்தியமா இருக்கு, சிலருக்கு அது வேடிக்கையா இருக்கு. சிலுவையினால என்ன பிரயோஜனம்? பல நேரங்களில் கிறிஸ்தவளாகிய நாமே சிலுவையை பற்றி மறந்துடுறோம் பாருங்க. அதான் நேற்று சொன்னேன் நான், சிலுவையை மறந்து விடுகிறோம், சிலுவை விட்டு வந்துடுறோம். ரட்சிக்கப்பட்ட போது சிலுவை தேவையா இருந்தது, அந்த பிறகு சிலுவையை விட்டு டிவியேட் ஆயிட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிட்டோம் பாருங்க. பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா. நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? பைத்தியமாய் தோன்ற இந்த பிரசங்கத்தை யாரோ ஒருவர் செய்தார்கள், அதை கேட்டுத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ஹாலலூயா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பைத்தியமா இருக்கிறது, அவரை பற்றிய செய்தி, அதை தான் நீங்களும் நானும் கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் சந்தோஷமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்னன்னா, நாமே பல நேரங்களில் சிலுவையை உதாசீனம் பண்றோம் பாருங்க. பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றோம், ஆனா எல்லாரும் அதை வெறுக்கிறாங்க. ஏன்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான், அந்த சிலுவை மரம்தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிறது. ஆனா உலகம் மாறவே இல்லை. அன்னைக்கு எப்படி டிஸ்பிலீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் பீப்புள் தே டூ நாட் பிலீவ் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு கிறிஸ்துவ பிரசங்க பீடங்களிலேயே கிறிஸ்துவின் சிலுவை அசட்டை பண்ணப்படுகிறது. என்ன சொல்றாங்க? சிலுவை பற்றி ரொம்ப எம்பசிஸ் பண்ணி பேசாதீங்க. சிலுவையினாலதான் ரட்சிப்பு. இயேசு அங்க மரித்து அங்க ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அதனாலதான் நமக்கு ரட்சிப்புன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க. இயேசுவின் அன்பை பற்றி பேசுங்க. இயேசு எப்படி நல்ல ஒரு மனுஷனா வாழ்ந்தார், எப்படி ஒரு தீர்க்கதரிசியா வாழ்ந்தார், எப்படி நன்மைகளை செய்தார், நாம எப்படி நல்லா வாழணும்னு நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை மட்டும் பேசுங்க. எதுக்குங்க சிலுவையை பற்றி ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க? சிலுவையை பேசாதீங்க. பவுல் அன்னைக்கே சொன்னார், நான் ஏன் அடி வாங்குறேன், நான் ஏன் உதவ வாங்குறேன், ஏன்னா நான் சிலுவையை பிரசங்கிக்கிறேன். சிலுவையின் மூலமாய் மீட்பு என்று பிரசங்கிக்கிறேன், சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பு என்று பிரசங்கிக்கிறேன். அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல? யூதர்களால படாத பாடுபடுறேன். ஏன்? அவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலமா ரட்சிப்பு உண்டாகிறது. நீ என்ன சொல்ற? இயேசுவின் மூலமாய், சிலுவையின் மூலமா ரட்சிப்பு உண்டாகுதுன்னு சொல்ற. பிரசங்கம் பண்ணாத, இந்த இயேசுவை பிரசங்கிக்காத, எங்க மார்க்கத்தை போதி, எங்களுடைய மதத்தை பற்றி போதி, எங்க கடவுள் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சானோ அதெல்லாம் பேசு, ஆனா சிலுவையை பற்றி பேசாத. இன்றைக்கு நிறைய பிரசங்க பீடங்களிலே சிலுவை காணாமல் போய்விட்டது. பின்னாடி ஒரு பெரிய சிலுவை இருக்கு, பாத்திருக்கீங்களா? பின்னாடி சிலுவை மட்டும் பெருசா இருக்கும், ஆனா அதை பற்றிய பேச்சு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. சிலுவை எல்லாராலும் இன்றைக்கு மறக்கப்பட்டு போய்விட்டது. ஆனா வாழ்க்கையில சிலுவை எல்லாவற்றுக்கும் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. We need to come back to the cross. We need to bring back the cross into our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் சிலுவை நாம திரும்ப கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். எதுக்கெல்லாம் சிலுவை நமக்கு தேவையா இருக்கு? இந்த சிலுவை அப்படி என்னதான் செய்கிறது? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம் பாருங்க. முதலாவது, இன்றைக்கு நான் இன்னைக்கு பேசுகிறது முக்கியமா விசுவாசிகளுக்கு, அதை மறந்துடாதீங்க. யாருக்கோ பேசுறதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அடுத்து நான் பேச போறது பாவத்தையும் அவமானத்தையும் குறித்து. பாவம்னா உடனே நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பாவத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு முதலாவது என்ன பேச போகிறோம்? இயேசு ஏன் சிலுவையில மரித்தார்? நம்முடைய பாவம் தான் அவருடைய சிலுவை மரணத்துக்கு காரணமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு முதலாவது பாவத்தையும் அவமானத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம், இந்த மரத்தை வெட்டி அதுல போடும்போது அந்த பாவமும் அவமானமும் நம்மை விட்டு நீங்குகிறது, அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாவமும் அவமானமும் நம்மை விட்டு நீங்குகிறது. இதை கொஞ்சம் கவனிப்போம், இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. முதல் அது பாவம்னா என்ன என்பதை சொல்ல விரும்புறேன். ஏன்னா பாவம் அவமானம் சொல்லிட்டேன் இல்லையா, பாவம்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு அந்த டெபினிஷன் தெரியாம இருக்கு பாருங்க. ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டெபினிஷனை சொல்லி கொடுக்குறேன். வேதமும் அந்த டெபினிஷன் தான் சொல்லுகிறது. பாவம் என்றால் என்ன? மிஸ்ஸிங் த மார்க். பாவம் என்றால் என்ன? மிஸ்ஸிங் த மார்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இந்த இடத்துல அடிக்கணும்னு சொன்னா, இங்க இங்க தள்ளி அடிச்சோம்னா அதுதான் மிஸ்ஸிங் த மார்க். நம்ம ஷூட்டிங் எல்லாம் பாக்குறோம் இல்லையா,
அந்த ரவுண்ட் வச்சிருப்பாங்க, மூன்று வளையங்கள் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளதான் ஷூட் பண்ணும். அதை விட்டு வெளியே ஷூட் பண்ணா மிஸ்ஸிங் த மார்க், எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. அப்போ பாவம் என்பதுக்கு அடிப்படை விளக்கம் என்ன? மிஸ்ஸிங் த மார்க். வேதம் ரெண்டு விதமான காரியங்களை பாவத்தை பற்றி பேசுகிறது. ஒன்னு வந்து தி சின் அப்படின்னு சொன்னா அதை தமிழ்ல அதை சரியா சொல்ல முடியாது, தி சின் பாவம். இன்னொன்று வந்து தி ஆக்ட்ஸ் ஆஃப் சின், அல்லது இப்படி சொல்லலாம் தி சின்ஃபுல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து பாவம், இரண்டாவது பாவ செயல்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தி சின்ன செய்யறது கிடையாது. அந்த தி சின்னா என்ன அதை நாம கவனிப்போம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுந்த சுவிசேஷம் 16:7-9 வரைக்கும் வாசிப்போம். யோவான் எழுந்த சுவிசேஷம் 16:7-9. அந்த பாவம் என்ன, தி சின், அது என்ன என்பதை கவனிப்போம். சரி, ரொம்ப அருமையா இயேசு ஒரு காரியத்தை இங்க போதிக்கிறார். பாவம் என்றால் தி சின் அப்படின்னா என்ன, அதை குறித்து நாம் இயேசு இங்க போதிக்கிறத நாம் கவனிப்போம். இயேசு என்ன சொல்றாரு இங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், நாம் கண்டிப்பா போயே ஆகணும். ஏன்னா நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும்? ஏன்னா அவர் வந்தால்தான் சில காரியங்களை செய்ய முடியும். என்னென்ன காரியத்தை அவர் செய்ய முடியுமா அவர் சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து 8 கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, உலகம் என்பது விசுவாசியாத மக்களை குறிக்கிறது. அந்த உலகத்தை என்ன கண்டித்து உணர்த்துகிறாரா, முதல் காரியத்தை கவனிங்க, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எல்லாம் சொல்லுவோம், பாவத்தை குறித்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து உலகத்துல மூன்று காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறார். அதுல முதலாவது காரியம் என்ன, பாவம். நல்லா கவனிச்சீங்களாங்க, பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அவர் சொல்லல. என்ன சொல்லுகிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அது என்ன பாவம், ஏன் புளூரல்ல சொல்லாம சிங்குலர்ல பாவம் சொல்றாரு, அது என்ன பாவம் தொடர்ந்து வாசிங்க. 9 பாருங்க, அதை எப்படி வாசிக்கணும்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஹல்லேலூயா. ஏன் ஆவியானவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், ஏன் பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தது இல்ல, ஏன் சிங்குலர்ல பாவம் சொல்லப்படுது அப்படின்னா, பாவம்னா என்ன, மிஸ்ஸிங் த மார்க், இலக்கு தவறுதல். பாவம் என்ன, இயேசு சொல்லுகிறார் அவர்கள் என்னை விசுவாசிக்கல, ஆகவே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ பாவம் என்பது என்ன, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பது. அப்ப இன்றைக்கு உலகத்துல போய் நம்ம பாவத்தை குறித்து பேசும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாவியே பாவியே அப்படின்னு நிறைய பேர் கிறிஸ்தவங்களும் சொல்றாங்க இல்லையா, பாவியன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தே ஆர் நாட் சின்னர்ஸ் பிகாஸ் தே டூ சின்ஃபுல் ஆக்ட்ஸ். ஏதோ கொலை பண்ணிட்டாங்க பாவி, திருடிட்டான் பாவி, அப்படி கிடையாது. பாருங்க, ஏன் அவர்களை வேதம் பாவி என்று அழைக்கிறது, ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாவிகளா தான் இருந்தோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், ஆனாலும் பாவிகளா இருந்தோம். ஏன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒருவன் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒருவன் பரிசுத்தவன் ஆகிறது கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாஸ் டு மேக் எ டிசிஷன். என்ன டிசிஷன், இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கின்ற அந்த தீர்மானத்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எடுக்கணும். நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து அந்த தீர்மானத்தை எடுக்கலனா கூட நீங்களும் பாவிதான். அந்த தீர்மானத்தை நாம எடுக்காம, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேங்க ஆகவே நான் பாவி இல்ல, மத்தவெல்லாம் பாவின்னு அப்படி பேசக்கூடாது. பாருங்க, அப்படின்னா நமக்கு பாவி என்றால் என்ன என்பது தெரியலன்னு அர்த்தம். வேதம் யாரை பாவி என்று அழைக்கிறது, இயேசுவுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுக்காதவனை. ஒரு காலத்துல நீங்களும் நானும் இப்படிதான் பாவிகளா இருந்தோம். பாருங்க, இன்றைக்கு இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். அப்ப ஆவியானவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில எதை கண்டித்து உணர்த்தினார், எதை உணர்த்தினான்னு, அப்பா நீ கிறிஸ்தவ குடும்பத்தை தான் பிறந்திருக்க,
கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர, பைபிள்லாம் வாசிக்கிற, ஆனா இயேசுக்கு இன்னும் உங்க உள்ளத்துல இடம் கொடுக்கலையே. நீ இயேசு உன்னை ஆண்டவரா ரட்சகரா நீ ஏற்றுக்கொள்ளலையே. இயேசு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறிய, அவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறிய, வாழ்க்கையில பிரையாரிட்டி அவருக்கு இல்லையே. இயேசுக்கு இடம் கொடு, இயேசுவும் வாழ்க்கையில வரட்டும். ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து கண்டித்து உணர்த்துறாரு. பாருங்க, நீ கிறிஸ்தவன் தான், கோயிலுக்கு போற, பைபிளை வாசிக்கிற, எல்லாம் பண்ணல, ஆனா இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளு. அந்த பாவத்தை குறித்து ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம் ஒவ்வொருவரையும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படிதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். அப்போ பாவம் என்பது என்ன? வாட் இஸ் தி சின்? தி சின் இஸ் ரிஜெக்டிங் ஜீசஸ். அந்த பாவம் என்பது என்ன? இயேசு எனக்கு வேண்டாம் என்று நிராகரிப்பது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் பாவிகளா தான் இருக்காங்க. பாருங்க, ஏன் தெரியுமா? இயேசு வேண்டாம் என்று நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுகள்ல பறந்திருக்காங்க, கிறிஸ்தவ வீடுகள்ல பறந்திருக்கிறாங்க, கோயிலுக்கெல்லாம் போறாங்க, ஆனா இயேசு மட்டும் வேண்டாங்க. எனக்கு இயேசு வேண்டாம், இயேசு இல்லாம என்னுடைய வாழ்க்கை என்னால வாழ முடியும் என்று அவரை நிராகரித்து விட்டு பாவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆவியானவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் வந்து அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பாவத்தில் இல்லை, ஏன்னா இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து, த மதர் ஆஃப் ஆல் சின், தி சின், அதுல இருந்து நாம் எல்லாரும் வெளியே வந்துட்டோம். பாருங்க, ஒருவேளை இன்னும் யாராவது அதுல இருந்து வெளியே வரலன்னா, இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அந்த சின்ல இருந்து வெளியே வரணும். ஆனா இன்றைக்கு நாம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நாம இன்னைக்கு அந்த பாவம் என்கிற அந்த தி சின் நாம செய்தது கிடையாது. ஆனா இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, வி கமிட் சின்ஃபுல் ஆக்ட்ஸ், பாவ செயல்களை நாம செய்கிறோம். அதைதான் நாம கவனிக்கணும். பாருங்க, இயேசுவை நிராகரிக்கிற பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் நாம. ஆனா இன்னைக்கும் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பாவமான காரியங்கள், பாவ செயல்கள். அதை பற்றி நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல என்ன பிரச்சனை சொன்னா, ஒன்னு வார வாரம் பாவத்தை பற்றியே பேசிட்டு, அல்லது சுத்தமா பாவத்தை பற்றியே பேசாம விட்டுறது. ஒரு பக்கம் என்ன அசியூம் பண்றாங்க, விசுவாசி டெய்லி ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டே இருக்கிறான், பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கிறான், அவனை நான் பேசி 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 திருத்தி எதையாவது பண்ணி இயேசுவின் வருகைக்காக ஆயத்தம் பண்ணோன்னு ஒவ்வொரு வாரமும் பாவத்தை பற்றி பேசுறது. மறுபக்கத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நம்ம வசனத்தை போதிக்கிறோம், இவங்க எல்லாம் பாவமே செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆகவே இவங்களுக்கு செழிப்பை பற்றி போதிக்கலாம், இவங்களுக்கு இதை போதிக்கலாம், அதை போதிக்கலான்ட்டு எதையெல்லாம் போதிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இரண்டுமே தவறு. வேதம் பாவத்தை குறித்து போதிக்கிறது, பாவ செயல்களை குறித்து போதிக்கிறது. பாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்பிக் கொள்வோம், நீதிமொழிகள் 14:34 நீதிமொழிகள் 14:31. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது பாருங்க, டிஸ்கிரேஸ். சின் பிரிங்ஸ் டிஸ்கிரேஸ், சின் பிரிங்ஸ் ஷேம், அவமானத்தை, வெட்கத்தை, இகழ்ச்சியை கொண்டு வருகிறது. நம்ம பாவ செயல்களை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாம பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவியில பாதிக்கப்படுகிறோம், ஆத்மாவில பாதிக்கப்படுகிறோம், சரீரத்தில் பாதிக்கப்படுகிறோம், குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்படுகிறோம், நம்முடைய தொழிலில பாதிக்கப்படுகிறோம், எல்லா விதத்திலும் நாம பாதிக்கப்படுறோம். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அருமையா ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனுஷன், அந்த தேவ மனுஷங்கிட்ட பிரேயருக்காக வந்தாராம். அப்ப ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னாராம், அவர்கிட்ட கேளு, அவர் முதல் பாம்பேக்கு வந்தப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாத்தையும் இழந்து ஒன்னும் இல்லாம ஜீரோவா வந்து நின்னார் என்கிட்ட, என்னை முழு மனசோடு கூட தேடினார். அதனால நான் அவரை ஆசீர்வத்து நல்லா உயர்த்தினேன். ஆனா என்ன தேடுதுன்றதுனால வாழ்க்கையில உயர்வு நல்லா வந்தது, வாழ்க்கையில உயர்ந்துட்டே போனார். பிசினஸ் ஓஹோன்னு வந்தது, பிசினஸ் ஓஹோன்னு வந்துட்ட பிறகு இன்னைக்கு என்ன விட்டு தூரம் போயிட்டாரு. அவர்கிட்ட கேளு, அது சரியா இல்லையான்னு அவர்கிட்ட கேளு அப்படின்னாரு. அந்த மனுஷன் அப்படியே உடஞ்சு போயிட்டாரு. பாருங்க, நாம என்ன யோசிக்கிறோம்? பாவம் என்பது
கத்தி எடுத்து ஒரு ஆளை குத்துனாதான் பாவம், இன்னும் சில காரியங்களை செய்தால் அதுதான் பாவம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் வேற விதமா பாக்குறாரு பாருங்க. ஆண்டவர் நாம பாவம் செய்யும் போது அதை எப்படி பாக்குறான்னு சொன்னா, அவரை அவமானப்படுத்துவதாக, அவரை கனவீனம் பண்ணுவதாக கத்துறதை பார்க்கிறார். இன்னைக்கு பைபிள் இருந்து காட்ட போறோம் பாருங்க. சிலுவைக்கும் இருக்கு என்ன சம்பவம் நீங்க யோசிக்கலாம், அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிலுவை நமக்காக, நாம அந்த மார்க்கை மிஸ் பண்ணிருந்தோம், திரும்ப வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய பாவ வாழ்க்கையினாலே தொடர்ந்து தேவனை நாம டிஸ்ஆனர் பண்ணிட்டே இருக்கிறோம், தேவனை கனவீனம் பண்ணிட்டே இருக்கோம், தேவனை அவமதித்து கொண்டே இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் கூடாது என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? அப்ப பாவம் என்பது என்ன ஒரு விசுவாசிக்கு? இட்ஸ் டிஸ்ஆனரிங் காட், டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். இன்னைக்கு கூட பாருங்க, நம்முடைய பிள்ளைகள், நம்ம பல காரியங்களை சொல்றோம் இல்லையா, பேரண்ட்ஸுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு சொல்றோம். சில நேரத்தில் நம்ம சொல்றது அவங்க செய்ய மாட்டாங்க, நாம அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா சில நேரத்தில் நமக்கு நல்லா தெரியும், இவன் வந்து என் வார்த்தைய அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உணர்ந்திருக்கீங்களா நீங்க அதை? அஸ் பேரண்ட்ஸ் பல நேரத்தில் டே கடைக்கு போயிட்டு வாடா, நம்ம போமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கிட்டே விளையாடிட்டே இருப்பான் இல்லையா. நாம் அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா சில நேரங்களில் நமக்கு நல்லா தெரியும், இவன் என்ன அவமதிக்கிறான், இவன் என்ன கனம் பண்ணாம போகிறான், அவனுடைய பேச்சு அவனுடைய செயல் எல்லாமே ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குதுன்னு அதை உணர்ந்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறோம். நம்ம கூப்பிட்டு ரெண்டு போடு போட்டுன்னு போடுறோம் பாருங்க. அது வரைக்கும் பல காரியங்கள்ல நம்ம பேச்சு அவன் கேட்கறது கிடையாது, வி டோன்ட் மைண்ட் இட். ஏன்னா நமக்கே தெரியுது அவன் வந்து விளையாட்டுத்தனமா அப்படி பண்றான், சின்ன பையன் அப்படின்னு. ஆனா சில நேரங்களில் நமக்கு நல்லா தெரியுது நம்ம அவமதிக்கிறான், அவமதிக்கணும்னு தெரிஞ்சோம்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும் பாருங்க. அப்போ பல நேரங்களில் நாம் என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் போது நாம் யோசிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவரை நாம் அவமதிக்கிறது போல அவர் பார்க்கிறார், நாம் அவரை கனவீனம் பண்றது போல அவர் பார்க்கிறார். இதனால என்ன ப்ராப்ளம் சொன்னா, நமக்கு வர வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வராமல் போய்விடுகிறது. சில காரியங்கள்லாம் பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் யோசிப்பீங்க, ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் இவ்வளவு சீரியஸா பாக்குறாரா, இதையெல்லாம் அவரை நான் கனவீனம் பண்ற மாதிரி பாக்குறாரா, இதையெல்லாம் நான் அவரை மதிக்காத மாதிரி பாக்குறாரா, நான் இவ்வளவு நாள் அப்படியெல்லாம் யோசிக்கலையே. திருப்பி கொள்ளும் மல்கியாவின் புஸ்தகம், நீ கொஞ்சம் டைம் இதுல ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏன்னா இது அவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் அப்படியே ஒவ்வொன்னா நம்ம வாசிட்டே போவோம். ஏன்னா ஒன்னு ரெண்டு வசனம் கிடையாது, இந்த மல்கியா புஸ்தகம் முழுவதுமே தேவ பிள்ளைகள் எப்படி தேவனை அவமதித்தார்கள், கனவீனம் பண்ணினார்கள் என்பதை பற்றி அது பாருங்க. பாருங்க இந்த இடத்துல ப்ராவப்ஸ் 14:34 நம்ம வாசனம் இல்லையா, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அதை வந்து சரியான விதத்தில் அதை புரிந்து கொள்றது இல்லை. பாவம்னா என்ன என்பதை புரிந்து கொள்றது கிடையாது. இதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இருந்து வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. காட் டிவோஷன் மேக்ஸ் அ கண்ட்ரி ஸ்ட்ராங். தமிழ் எப்படி வருது, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். ஆனா இங்கிலீஷ் எப்படி வருது, காட் டிவோஷன். நீதினா என்னது, கடவுளுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து வாழ்வு, அதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. சரி, இப்ப பாவம்னா என்ன, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுகிறது, காட் அவாய்டன்ஸ் லீவ்ஸ் பீப்புள் வீக். அப்ப பாவம் என்பது என்ன, அவாய்டிங் காட் எல்லாம் சொல்லுவாங்க, அவாய்டிங் காட். ஆமென். எங்க சத்தமே காணும், டென்ஷன் ஆயிட்டீங்களா? நாம என்ன யோசிக்கிறோம், பாவம் சொன்னா போய் திருடுறது, பாவம் சொன்னா போய் வேசித்தனம் செய்யறது, பாவம் சொன்னா பேய் பேசுறது, அதெல்லாம் பாவம் தான் இல்லைன்னு சொல்லல, பாவ செயல்கள் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் டீப்பா போது பாருங்க, என்ன சொல்லுகிறது, பாவம் என்றால் என்னவா, எது நமக்கு இகழ்ச்சியை கொண்டு வருகிறதா, அவாய்டிங் காட், தேவனை தவிர்க்கிறது. பரவாயில்ல விடுப்பா, ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு. இன்னைக்கு பல விதங்கள்ல தேவனை நாம அவாய்ட் பண்றோம் பாருங்க, பல விதங்கள்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், பல விதத்தில் நம்முடைய ஆண்டவரை நம்ம டிஸ்ஆனர் பண்ணுகிறோம். நமக்கே தெரியறதில்ல பாருங்க, ஆண்டவரை நம்ம அவாய்ட் பண்ணுகிறோம். சில காரியங்கள்லாம் சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிப்போம். நம்ம
முதல் வசனத்தை வந்து வாசிக்கிறேன். என்ன அப்பதான் சில காரியங்கள் நமக்கு விளங்கும். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது நமக்கு விளங்கும் பாருங்க. இரண்டாம் வசனம் பாருங்க, மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் கர்த்தர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாராம், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இதுவரைக்கும் புரிஞ்சுதா? கர்த்தர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன். சரி, ஜனங்க பாருங்க ஆண்டவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இத பேக்ரவுண்ட புரிஞ்சிட்டீங்கன்னா, ஏன் கர்த்தர் அவங்களை பார்த்து நான் உங்களை அன்பு கூறுகிறேன் ஆனா நீங்க நான் உங்களை அன்பு கூறுறேன்னு ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்றாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, பேக்ரவுண்ட படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க பாருங்க. இங்க என்ன பிரச்சனை நடக்குது, தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை நேசிக்கிறேன்னு, இவங்க சொல்றாங்க நீர் எங்களை நேசிக்கல அப்படின்னு. கர்த்தர் என்ன கேட்கிறாரு, எப்படி நான் உங்களை நேசிக்கலன்னு சொல்றீங்க? ஏசா யாக்கோபு ரெண்டு பேரும் பிரதர்ஸ் இல்லையா? ஆனாலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்றாரு. The very fact I loved or accepted Jacob shows that I love Jacob. என்ன சொல்ல வர்றாரு, யாக்கோப நான் ஏற்றுக்கொண்டனே அதுவே நான் அவனை சிநேகித்தேன் என்பதற்கு அடையாளம். யாக்கோப சிநேகித்தேன்னு சொன்னா அப்ப அவனுடைய சந்ததியாகி உங்களையும் நான் சிநேகிக்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீர் எங்களை சிநேகிக்கல, எங்களை கைவிட்டுட்டீர். எப்படி கைவிட்டுட்டீர்? இந்த ஏதோமியர் பாருங்க, ஏசாவின் சந்ததி ஏதோமியர் சொல்லுது இல்லையா, 4 இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் யூதா ஜனங்களெல்லாம் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனப்போ சொந்த அண்ணன் தான் யாக்கோபும் ஏசாவும் யாரு, அண்ணன் தம்பிக்கு தான் பாருங்க. நம்ம தம்பி கஷ்டப்படுறானே, பாபிலோனியல் வந்து அடிச்சு உதச்சி இன்னொரு நாட்டுக்கு இழுத்துட்டு போறாங்களே வருத்தமோ சோகமோ கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, எங்க கிட்ட இருந்து அந்த யாக்கோபு சுதந்திரத்தை திருடி வாங்கினான்ன்ற கோபம் அவங்களுக்குள்ள போகவே இல்லை பாருங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு ஏசா கிட்ட இருந்து சுதந்திர விதத்தை என்ன பண்ணா, பொய் சொல்லி வாங்கிட்டான், திருடிக்கிட்டான் பாருங்க. அதை ஏதோமியர் மறக்கவே இல்லை. இஸ்ரவேலரை பார்க்கும் போதெல்லாம் என்ன யோசிச்சாங்க, நீங்களாம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கீங்க, காரணம் என்ன தெரியுமா, எங்க கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டீங்க. எங்களுக்கு வர வேண்டிய நன்மை, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நீங்க திருடி வச்சுக்கிட்டீங்க. ஆகவே இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு அவ்வளவு வெறுப்பு கசப்பு பகைமை உணர்வு. ஆகவே எதிரிகள் வந்து யூதா மக்களை சிறைப்பிடிச்சிட்டு போனப்ப இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, யூத மக்கள் எங்கேயும் எங்கேயும் எஸ்கேப் ஆக பார்த்தா எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அவங்களை கொடுத்துட்டாங்க. நம்ம பிரதர்ஸ் எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல பாருங்க. சில பேர் இவங்களே கொண்டு போட்டாங்க, சில பேர் ராஜா கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க, சில பேரை இவங்க இங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க போய் பிடிச்சிங்கன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு வன்மம், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு எரிச்சல் பாருங்க. நாசமா போனா ஆனா அப்படியே தரையோட தரைய நாசமா போயிடணும், இனி தலையே தூக்க கூடாதுன்னு அவ்வளவு ஒரு வெறி எரிச்சல் கோபம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, யூதா மக்களை மறுபடியும் சிறை இருப்புல இருந்து கொண்டு வந்து அவருடைய தேசத்துல வைத்தார். அப்பவே என்ன சொன்னாரு, என் மக்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களே ஏதோமியரே, இனி நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நான் உங்க மேல கோபமா இருக்கிறேன், ஏன் ஜனங்கள் எப்படி நீங்க பண்ணிட்டீங்க. பைபிளை ஏன் வாசிக்கணும் தெரியுமா, நாம பல நேரங்கள்ல கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை தெரியாதனாலதான் நம்ம மேலையும் கர்த்தர் மேலையும் நம்ம கோபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. திரும்ப ஜனங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துல வாழ வைக்க ஆரம்பிக்கிறார். கூடவே சைட் பை சைடு ஏதோமியரும் நல்லா வர்றாங்க, அவங்களும் நாசமா போனாங்க, திரும்ப அப்படியே தன்னுடைய ஊரை பில்ட் பண்ணிட்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லாங்க தெரியுமா, என்னையா தேவன் இவர், நம்முடைய வாழ்க்கை கெடுத்து நாசமாக்கணும், அவனை நல்லா வச்சிருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க.
கர்த்தர் மாத்திரம் நம்ம மேல அன்பா இருந்தா அவனை வாழ வைப்பாரா, நம்ம கெடுத்தவனை வாழ வைப்பாரா, நம்ம புடிச்சு கொடுத்தவனை வாழ வைப்பாரா, எதிர்கிட்ட மாட்டி விட்டுன வாழ வைப்பாரா? என்ன தேவன் இவர்? என் மேல எங்க போச்சு அவருக்கு அன்பு? கேட்கிறாங்க கேள்வி. ஆகவேதான் கர்த்தர் என்ன கேட்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்றார், எப்படி எங்களை சிநேகித்தீர் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், ஐ லவ் யூன்றார். இவன் சொல்றான், நீங்கெல்லாம் என்ன, நீங்க என்ன லவ் பண்ணல ஆண்டவர், என் எதிரிங்களை பாருங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, எங்களை பாருங்க, எதிரிகளை வாழ வைக்கிறீங்க, நாங்க நாசமா போயிட்டோம் ஆண்டவர், எங்க போச்சு உங்களுடைய அன்பு? கர்த்தர் சொல்றாரு, அவன் கட்ட பாக்குறான், ஆனா எல்லாத்தையும் நான் இடிச்சு போட்டுருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் எதிரிகளுடைய கை ஓங்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ ஆண்டவருக்கு எம்மேல அன்பு இல்லையா, எதிரி தழைக்கிறான் நல்லா இருக்கிறான், செழிக்கிறான், என்ன துன்பப்படுத்தினவன் நல்லா இருக்கான், காலை வாரி விட்டவன் நல்லா இருக்கான், குடும்பத்தை கெடுத்தவன் நல்லா இருக்கான், என் வாழ்க்கையை கெடுத்தவன் நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கிறேன்னு ஆண்டவரே எங்க போச்சு முடிய அன்பு? ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, அவன் கட்ட பாக்குறான், நான் இடிச்சு போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய அன்பை பாக்குறீங்க, எத்தனை பேர் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதிரியே பார்த்துட்டு இருக்காதீங்க. God is doing certain things behind the scene. ஆண்டவர் திரைக்கு பின்னாடி காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்காம ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிறான், செழுமையா இருக்கிறான், ஓங்கி வளர்ந்தது போல இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறது போல இருக்கிறான். அவனை பார்த்து நம்ம அப்படியே யோசிக்கிறோம், என்ன ஆண்டவரு என்ன கைவிட்டீரா, என்ன மறந்துட்டீரா, இவ்வளவு நல்லா இருக்கானே அவன், என் வாழ்க்கை இப்படி போச்சு, இதுக்கு சொல்யூஷனே இல்லையா, எங்க போச்சு உடைய அன்பு? கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அவங்கள, அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இடிக்கிறதுனா அது சாதாரண ஒரு காரியம் கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு ஆளை நான் கெடுப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், எனக்கு தெரியும் உங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்கன்னு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி சீரழிச்சாங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க யோசிக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன், மறுபடியும் லைஃப் நான் பில்டப் பண்றேன்னு, இல்லவே இல்லை. அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்கள் எங்க இருக்கு? இன்னைக்கு உங்களுடைய கண்கள் யார் மீது இருக்கு? ஐயோ எதிரி நல்லா இருக்கானே, என் வாழ்க்கை கெடுத்தவன் நல்லா இருக்கானே, அவனை பார்த்துட்டு இருக்கீங்களா? அல்லது பிஹைண்ட் த சீன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய கண்கள் எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கோ, அதே போல நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் விடமாட்டார். நாம் அழிந்து போகவும் விடமாட்டார், நம்ம அழித்தவர்கள் நன்றாயிருக்கவும் அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். இல்ல, ஆறாம் வசனம் வாசிங்க. சரி பாருங்க, இது அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த புக்கு முழுக்க இதுதான் பிரச்சனை பாருங்க. அப்புறம் 14 வசனத்தை வாசிங்க. சரி, 13-14 வாசிங்க. என்ன பிரச்சனைனா, கர்த்தருக்கு ஜனங்க காணிக்கை கொண்டு வராங்க பாருங்க. 8 வசனம் சொல்லுகிறது, கண் ஊனமானத, கால் ஊனமானத, நசல் கொண்டத, ஒன்னுத்துக்கும் உதவாதத, எது அவனுக்கு வேண்டாமோ அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு காணிக்கையை ஜனங்கள் செலுத்தினார்கள். அதை வந்து சரிபார்த்து இதெல்லாம் காணிக்கையா செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய ஆசாரம் என்ன பண்ணிட்டாங்களா, கவனம் விட்டாங்களா? அதை தான் நம்ம வாசனம் 6 வசனத்துல பாருங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்,
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்கார் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? என்ன சொல்றாரு? இது வந்து காட் அவாய்டன்ஸ், பலி செலுத்துவது, தேவனை கனம் பண்ணுவது, கர்த்தருக்கு பயப்படுவது, இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இப்போ வயசானவங்களை பாத்தீங்கன்னா தேவில் ரீகால் தர் ப்ரீவியஸ் இயர்ஸ். என்ன எப்படி ரீகால் பண்ணுவானப்பா? அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கூட்டங்கள் நடக்கும், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடக்கும், கன்வென்ஷன் நடக்கும், ரிவைவல் மீட்டிங்ஸ் நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, போச்சு. இன்னைக்கு சண்டே தவிர நீங்க ஏதாவது ஒரு நாள் மீட்டிங் வச்சு பாருங்க, யாரும் வரமாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? யாரும் வரமாட்டாங்க. சில ஊர்லாம் நான் பாத்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையே வர்றது கிடையாது. என்னன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காருக்கு கல்யாணம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் பர்த்டே ஃபங்க்ஷன். ஏன்னா மற்ற நாள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்களா? சண்டே எல்லாருக்கும் லீவ் இல்ல பிரதர், அதனால சண்டேல வச்சா எல்லாரும் வருவாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. கத்தர் கேட்கிறார், நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? ஏன் எனக்கு பயப்பட மாட்டீங்க? ஏன் என்ன ஆனர் பண்ண மாட்டீங்க? ஏன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க? எனக்கு காணாம போயிடுச்சு பாருங்க. எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்கள் மத்தியில் இல்ல, கர்த்தரை கனம் பண்ணுகிறது இல்ல, கர்த்தரை மதிக்கிறது இல்ல. இவங்க காணிக்கையில அப்படி பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம காணிக்கைய கூட எப்படி போடணும், ஹவ் வி ஏர்ன் த மணி, ஹவ் வி ஸ்பெண்ட் த மணி, ஹவ் வி சேவ் த மணி, என்ன இன்டென்டோடு கர்த்தருக்கு கொண்டு வந்து நாம கொடுக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு பாருங்க. ஓ, காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தியா, 10 லட்சம் கொடுத்தியா, போயிட்டு வா, நல்லா இருப்பேன்னு கர்த்தர் அப்படி சொல்றது இல்ல. 10 லட்சத்தை அவர் பாக்குறது கிடையாது பாருங்க. அதை கொடுக்கிற உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அவர் பார்க்கிறார். அதை கொடுக்கிற கை எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. சுத்தமா இருக்கா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, கொண்டு வந்து கொடுக்கறீங்க எல்லாம் நல்லதுதான், ஆனா உங்க கை சுத்தமா இல்லையே. என் வேலையை செய்றீங்க, கை சுத்தமா இல்லையே. கை சுத்தம் இல்லாம, இதயத்துல சுத்தம் இல்லாம எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றாரு. இங்க ஜனங்க என்ன பண்ணாங்க? எதையாவது கொண்டு போய் கொடுப்போம், அதெல்லாம் வேஸ்ட். காணிக்கை தானே, எதையாவது ஒரு ஆட்டை கொடு. அது கால் ஒடிஞ்சிருந்தான்னா, கண்ணு தெரியலன்னா, மூக்கு இல்லைன்னா, என்ன தலையே இல்லைன்னா கூட என்ன, கர்த்தருக்கு தானே கொடுக்குறோம், எதையாவது கொண்டு போய் கொடு. எனக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்துல சிலர்லாம் கிழிஞ்சு போன செல்லாத நோட்டெல்லாம் போய் காணிக்கை பெட்டியில போட சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? கிழிஞ்சு போன ஒண்ணுத்துக்கும் செல்லாத நோட்டு. என்ன காணிக்கை பெட்டியில யார் வேணா எதை வேணா போடணும் இல்லையா? அவங்க மாத்திக்கிட்டோம், அவங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டோம். நம்ம கிட்ட இருந்து அந்த செல்லாத நோட்டு போயிட்டா போதும், அவ்வளவுதான். என்ன ஒரு பக்தி பாருங்க, என்ன ஒரு மரியாதை பாருங்க கர்த்தர் மேல. எதெல்லாம் செல்லாதோ கர்த்தர் கட்டு வந்து கொடுத்தது. இதே மாதிரிதான் எதுக்குமே உதவாதம் பிரதர், படிப்பே ஏற மாட்டேது, தயவு செய்து பைபிள் காலேஜில் சேர்த்துக்கன்னு கூட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்? அவன் டாக்டருக்கு படிச்சு நிற்கிறான் பிரதர், ஃபைனல் இயர் முடிக்க போறான். ரெண்டாவது பையன் என்ன பண்றான்? இப்பதாங்க இன்ஜினியரிங் சேர்ந்து இருக்கிறான். இவனுக்குதான் மக்கா இருக்கிறான் பிரதர், ஒன்னும் ஏற மாட்டேது. 10th year ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணான். +2 எழுதினான் பிரதர், ஃபெயில் ஆயிட்டான் பிரதர். ஆகவே பைபிள் காலேஜ் கொண்டு வந்திருக்க இவனை பைபிள் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு ஒரு பெரிய பிரசங்கியார் ஆயிடுங்க, ஆக்கிடுங்க. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? இப்படி ரிஜெக்டட் பீஸ் எல்லாம் ஆண்டவர் சூப்பரா ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேரை பார்த்துருக்கேன் நானும் பைபிள் காலேஜில், 24 வருஷமா இருக்கேன் பாருங்க. இப்படிதான் நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்க, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பீஸ், வீட்டில் யாருக்கும் வேண்டாத உதவாத மக்கு, மண்டையில களிமண்ணை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க சேர்ப்பாங்க. ஆண்டவர் அந்த களிமண்ணை அற்புதமா உருவாக்கி சூப்பரா கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, மனுஷால் நம்ம புறக்கணிச்சா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க புறக்கணிக்க என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கிரெடிட் ரேட்டிங்கை ஏற்றிக்கிட்டே போகுது. ஏன்னா கர்த்தர் என்ன பாக்குறாரு, எல்லாரும் உன்னை இவ்வளவு கேவலமா பேசுறாங்களா, இவ்வளவு உன்னை தள்ளுறாங்களா, வேண்டான்றாங்களா, ரிஜெக்ட் பண்றாங்களா, என்கிட்ட வா, உன்னை எப்படி சூப்பரா ஆக்குறேன் நான் பாருன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம பல நேரங்கள் இப்படிதான் கர்த்தர் என்ன பண்றோம், கனவீனம் பண்ணுகிறோம். இவங்க காணிக்கையில கனவீனம் பண்ணாங்க பாருங்க. எதையாவது கொண்டு போய் கொடுப்போம், அதுல என்ன, டேபிளுக்கு மேல வாங்கினா, டேபிளுக்கு அடியில் வாங்கினா என்ன, எதையாவது கண்டத்துக்கு கொண்டு போய்
நாம கொடுப்போம். ஏன்னா அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு சபைகள்ல பேசுறது கிடையாது. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் எஜமான், நான் தேவன், எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு ஹானர் இருக்கு. உங்களுடைய செயல்கள்னால என்னை டிஸ்ஹானர் பண்ணாதீங்க, நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸ்னால என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எனக்குரிய மரியாதை எனக்கு தாருங்கள் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. கர்த்தரை நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, அவமதிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு இகழ்ச்சி. பாருங்க, அதை வேறு விதமா கூட சொல்லலாம். அது என்ன சொல்லலாம்னு சொன்னா, when we disrespect God, we are out of the will of God. We don't do the will of God. தேவனை கனவீனம் பண்ணும்போது, தேவனை மதிக்காமல் போகும்போது, அதை வேறு விதமா எப்படி சொல்லலாம்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை நம்ம வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்திருப்பீங்க இல்லையா, நல்ல பழுதற்ற ஆட்டுக்குட்டியா வேணும் பலியிடுறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. அப்ப பழுதற்றது வேணாம், எதை வேணா கொடுக்கலாம் போது, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தத்தின் மேல ஒரு வெறுப்பு கசப்பு இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடாது, அவரை மதிக்க கூடாதுன்னு வேணுன்ற கொண்டு வந்து தேவையில்லாதத, நசல் கொண்டது, கெட்டு போனதெல்லாம் கர்த்தர் கண்டு கொடுக்கிறார்கள். கடவுளுடைய சித்தம் இதுதான் தெரியுது, பழுதற்றது கொடுக்கணும் தெரியுது. ஆனா எதுவா இருந்தா என்ன, அவர் சொன்னதை நான் செய்யணுமா? தேவையில்லை, அவர் சொல்லிட்டாருங்க. அவருக்கு என்ன, என் கஷ்டம் எனக்கு தானே புரியும். இந்த நல்ல ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் சேலுக்கு என்ன பண்ணுவேன், இந்த நசல் கொண்டதை யாரும் வாங்க மாட்டாங்களே. நல்ல ஆட்டுக்குட்டியை விற்கலாம் நல்ல விலைக்கு, இந்த கால் உடைஞ்சதை யாரும் வாங்க மாட்டாங்க, கண் ஊனமானதை யாரும் வாங்க மாட்டாங்க, கோயில எடுத்து போய் கொடுத்துருவோம். கர்த்தர் சொல்றாரு பழுதற்றதை கொடுன்னு, அதெல்லாம் டோன்ட் மைண்ட் இட், விட்டுடு பரவாயில்ல. எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் செய்வேன். அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது, ஆனா எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிறோமே, அதுதான் விசுவாசிகளாகிய நாம் செய்கிற பாவம், அதுதான் நம்முடைய பாவ செயல்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இகழ்ச்சியை கொண்டு வருகிறது. அதுதான் பாருங்க, அவமானத்தை, வெட்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. Sin always brings disgrace. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நாம தெரிஞ்சு செய்தோமா தெரியாம செய்தோமா அது பொருட்டல்ல. பாருங்க, நெருப்புல தெரிஞ்சு கைவிட்டாலும் சரி, தெரியாம கைவிட்டாலும் சரி, நிச்சயமா அது உங்களை காயப்படுத்தும். அப்போ ஆண்டவரை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணோம் சொன்னா, அது எப்படியோ அது நம்மை பாதிக்கிறது. இன்னொரு பகுதிக்கு போவோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னு சொன்னா, இது இன்னொரு காரியத்தை சொல்லுது, இந்த பாவத்தினால வரக்கூடிய ஒரு இந்த டிஸ்கிரேஸ் என்ன நடக்குன்னு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 6:32-33 வாசிங்க. நீதிமொழிகள் 6:32-33, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன். வாசிங்க, அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு, வாதையையும் இளைச்சையையும் அடைவான். அப்புறம் வாசிங்க, அவன் நிந்தை ஒழியாது. பாருங்க, இந்த செய்தியை ஆண்டவர் நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். ஆண்டவர் கிளியரா சொன்னாரு, இந்த செய்தி தான் கொடுக்கணும். என்ன செய்தி, கிராஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். இதை தான் இந்த நாட்கள்ல பேசணும் அப்படின்னு. அப்ப இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்த உடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்ன ஆண்டவரே, வாதையும் லட்சையும் அடைவான், அப்படி நிந்தை ஒழியாதுன்னு நீங்க சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தை உண்மையானது சத்தியமானது, நிந்தை ஒழியாதுன்னா அப்புறம் சிலுவைக்கு அங்க எங்க இடம்? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு ரெமெடியே கிடையாது, வாழ்நாள் முழுக்க அவன் டிஸ்கிரேஸ்ல தான் வாழணும், அவன் நிந்தையில தான் வாழணும், அவமானத்தினால தான் வாழணும்னு சொன்னா அப்புறம் உங்களுடைய சிலுவை எதற்கு? வாழ்நாள் முழுக்க அவன் கசப்புல தான் வாழணும் சொன்னா அப்புறம் அந்த மரம் எதற்கு? அப்புறம் எதுக்கு என்ன போயிட்டு இந்த மரத்தினால தீர்வு இருக்கு, கசப்பெல்லாம் மதுரமா மாறும் சொல்ல சொல்றீங்க, இதுக்கு என்ன பதில்? பதிலே வரல. கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. பாருங்க, ஒரு 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் ஜெபம் பண்ண உட்கார்ந்தப்போ முதல் கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு வந்தார், அவன் நிந்தை ஒழியாது.
அது வந்த உடனே நான் டென்ஷன் ஆயிட்டு, என்ன ஆண்டவரே இதுக்குதான் நான் பதில் கேட்டுனுக்கிறேன், பதிலே வரல. இப்ப அவன் இந்த ஒழியாதுன்னு ஜப நேரத்தில் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லது தெரியுமா, அந்த வசனத்தை கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு காட்சியை காமிச்சாரு. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அளவுக்கு ஒரு பில்டிங்னு வச்சுங்களேன், நான் பார்த்துட்டே இருக்கேன், குட்டி பில்டிங் ஒன்று பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்று நிற்குது. இப்போ பாருங்க, இந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கு அந்த சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவர் இது? கர்த்தர் சொல்கிறார், அவன் நிந்தை ஒழியாதுன்னு சொன்னேன் இல்லையா, நிந்தை அங்கே தான் இருக்கும், ஆனால் பக்கத்தில் பாரு, இதை தான் பார்ப்பாங்களே தழிய இந்த நிந்தையை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு நான் செய்வேன். ஹாலெலூயா, ஹாலெலூயா. என் வார்த்தை உண்மை சத்தியம், இந்த நிந்தை இங்க தான் நிக்குது, ஆனா இனி பார்க்கிறவர்கள் இதை பார்க்க போறது கிடையாது. எதை பார்க்க போறாங்க? பக்கத்தில் இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்குது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பழைய நிந்தை அங்கதான் இருக்கு, ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையை சூப்பராக மாற்றுகிறார். ஹாலெலூயா, ஹாலெலூயா. முன் அந்த நிந்தை அவமானத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்ப எதை பார்க்கிறாங்க? எப்படிப்பா இருந்தாலும் இப்படி வந்தாரு, முன்ன ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம இருந்தாரு, ஓட்டாண்டியா நின்னாரு, எல்லாத்தையும் எழுந்துட்டு நின்னாரு, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. அதை தான் பார்த்து மலைப்பாரல தவிர முன்ன இருந்த அந்த வாழ்க்கையை பற்றி பேச மாட்டார்கள். ஹாலெலூயா. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், இது கூட சரிப்பட்டு வராது, ஏன்னா சைட் பை சைடு நிக்குது ஆண்டவர், நல்லா தெரியும் பார்க்கும் போது. அப்ப பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்களே, இது என்னைய பக்கத்துல சின்ன ஒரு பில்டிங்கு, ஒரு பெரிய பேலஸ் பக்கத்துல ஒரு சின்ன குடிசை இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு ஐசோர் தான் இல்லையா? பாண்டவிட்டு கேட்டேன், இது சரிப்பட்டு வராது ஆண்டவரே, ஏன்னா அந்த நிந்தை இன்னும் அங்கதானே இருக்கு, இதையும் அதையும் ரெண்டுத்தையுமே பார்க்கலான்னு. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் இன்னொரு காட்சி எனக்கு முன்னாடி காமிச்சாரு பாருங்க, ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மாளிகை. அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள், அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு மாளிகைன்னு வச்சுங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஒன்று வீடு இருக்கு. இங்கிருந்து நின்று பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த சின்ன வீடு ஒண்ணுமே தெரியல, முன்னாடி இருக்க அந்த மாளிகை தான் ரொம்ப பிரம்மாண்டமாய் தெரிகிறது. ஹாலெலூயா, ஹாலெலூயா. இன்னைக்கு கூட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து இறங்குனீங்கன்னா அங்க ஹரியன் டவர்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும் பாருங்க, அப்படியே லைனா இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ். அந்த அபார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி தான் நாங்க குடியிருந்தோம், எத்தனையோ வருஷமா அங்க இருந்தோம். அங்கெல்லாம் அந்த அஸ்திபாரம் போடும்போது உள்ள போட்டு அப்படியே குத்து குத்துன்னு குத்துவாங்க பாருங்க. எங்க வீடு ரொம்ப பழைய வீடு, அப்போ அங்க இருக்கிற எல்லாமே கூரையில இருந்து பிச்சு விடும், அப்பதான் பிள்ளை கை குழந்தையா இருந்தான் பாருங்க. திடீர்னு மேல விடும், காலையில் 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, தூங்க முடியாது, ரொம்ப டென்ஷனா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஹரிகன் டவர்ஸ் தான் ரொம்ப பிரம்மாண்டமா முன்னாடி நிற்கும், ஆனா பின்னாடி போய் பாருங்க, நிறைய குட்டி குட்டி வீடுங்க இருக்கும், யாருக்கும் அது கண்ணுக்கே தெரியாது. நிறைய வீடுகள் இருக்கு, ஆனா முன்னாடி இருந்து பார்க்கும்போது எது தெரிகிறது? பிரம்மாண்டமாய் 10, 11, 17 மாடி நினைக்கிறேன், 17 மாடிகளை கொண்ட அந்த பிரம்மாண்டமான டவர்ஸ் தான் நிக்குதே தவிர, அதுக்கு பின்னாடி சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம்னு 2 ஃபுளோர், 3 ஃபுளோர் கொண்ட வீடுகள் நிறைய இருக்கு, அது யாரு கண்ணுக்கும் தெரியவதே கிடையாது. கத்தர் அந்த காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்தார். நான் சொன்ன ஆண்டவரே, இது 2 பில்டிங் தெரியுதே, அப்படியே சீனை மாத்தினார். இப்ப தெரியுதான்னு கேட்டாரு. காணோம் ஆண்டவர், இருக்குதான் இருக்கு, ஆனா எங்க இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்? கர்த்தர் வாழ்க்கையை அழகான ஒரு மாளிகையாக மாற்றி விட்டார். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. பாருங்க, வாழ்க்கையில சில நேரம் நாம் தவறுகளை செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம், பாவ வாழ்க்கையை வாழ்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி வாழ்கிறோம், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறோம். அந்த காரியங்கள் நமக்கு அவமானத்தின் நிந்தையும் இலச்சையும் கொண்டு வருகிறது. இதெல்லாம் மாற முடியுமா? என் வாழ்க்கை நல்லா வர முடியுமா? கட்டி எழுப்பப்பட முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றி காட்டுவேன். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. அதை தேடி பார்த்தாலும் யாராலும் பார்க்க முடியாது, ஏன்னா முன்னாடி பிரம்மாண்டமா எழுப்பிட்டாருங்க. அற்புதமான அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப சிலுவை என்பது என்ன? இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்த ஒரு இடம். பாவம் என்பது என்ன? பிதாவுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது, அவரை அவமதிப்பது, அவரை கனவீனம் பண்ணுவது. அப்ப பரிசுத்தம் என்பது என்ன? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்வது, அவருக்காக வாழ்வது, சிலுவையில மரிப்பதுதான் அவருடைய சித்தம் சொன்னா அதையும் கொஞ்சம் கூட தயங்காமல் நிறைவேற்றுவது, அதுதான் பரிசுத்தம்.
ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தேவன் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். என்ன பரிசுத்தம், எப்படிப்பட்ட பரிசுத்தம், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவா. என்ன சிலுவை, ஆண்டவரே உம்முடைய சிலுவையா? ஏன் சிலுவை இல்லப்பா, உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா. ஹல்லேலூயா. அப்ப என் சிலுவை என்பது என்ன, இயேசுவின் சிலுவை என்பது என்ன, அதை புரிந்து கொண்டா என் சிலுவை என்னன்னு விளங்கும். இயேசுவின் சிலுவை என்பது என்ன, என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தமாக கடவுது. என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. என சிலுவை அவமானம், சிலுவை மரணம், சிலுவை பாடுகள், சிலுவை பிதாவை விட்டு பிரிக்கப்படுதல். இயேசு சொல்றார், பிதாவே உமக்கு சித்தமானால் இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு வேண்டாம், ஏன்னா உண்மை விட்டு நான் பிரிய போகிறேன். சிலுவையில என்னை விட்டு உன்னுடைய கண்களை மறைத்துக் கொள்ள போகிறீர், நான் கதற போகிறேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நான் கதற போகிறேன், எனக்கு சிலுவை வேண்டாம். உமக்கு சித்தமானால் அந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றுங்க, உண்மை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்யணும்னா உமை விட்டு பிரிய வேண்டி இருக்கும் பிதாவே, எனக்கு அது வேண்டாம் சொல்லிட்டு உடனே சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிலுவையை தான் நாம் சுமக்கணும்னு சொல்றார். என்ன சிலுவை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய விருப்பங்கள் இருக்கு, நம்முடைய ஆசைகள் இருக்கு, நம்முடைய சித்தம் ஒண்ணு இருக்கு, நாம அதை தான் செய்ய விரும்புகிறோம். மை லைஃப் மை டிசிஷன். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கை என் கையில, ஆனா நாம் என்ன சொல்லுகிறோம், என் வாழ்க்கை அவர் கையில. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை என் கையில தான், நான் என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் எப்படி நீதிக்கு அடிமையா இருக்கிறதுனால என் வாழ்க்கை தான் ஆண்டவரே, ஆனா உங்களுடைய கையில நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நீர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி மீட்டு விட்டுட்டீங்க, என் வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழலாம் என கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா நான் அப்படி வாழ போறது இல்ல, இது என்னுடைய வாழ்க்கை தான், ஆனா உம்முடைய கையில் இருக்கிறது, உம்முடைய சித்தம் என்னவோ அதை மட்டுமே நான் செய்வேன். ஐ எம் ரெடி அண்ட் வில்லிங் டு கேரி மை கிராஸ். இதை தான் செய்யணும்னு நான் விரும்புறேன், அதை செய்யாத நீர் சொல்லுகிறீர். கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, வேதனையா இருக்கு, ஆனாலும் நீர் அதை விரும்புகிறதுனால நான் அதை சுமக்க ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் வில்லிங் டுடே டு கேரி யுவர் கிராஸ். நாம நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிறைய கனவுகளை கண்டு வச்சிருக்கணும் இல்லையா, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே நேரத்தில் அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. பல நேரங்களை பாருங்க, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையில என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யறதே கிடையாது. பாருங்க, அதை விட்டுட்டு நேரா எது வெளிப்படுத்தப்படலையோ அதுக்கு தான் போறது. பழுதற்ற ஆட்டுக்குடிய குட்டியை செலுத்துன்னு சொன்னா அதை கேட்கறதே கிடையாது. ஒழுங்கா கோயிலுக்கு வா, ஆண்டவரை கனம் பண்ணு, டைம் கோயிலுக்கு வந்து அதை கேட்கறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல, நல்லா தெரிஞ்ச விஷயங்கள்ல வி டிஸ்ரெஸ்பெக்ட் அண்ட் டிஸ்ஆனர் காட். ஆனா பெரிய விஷயம் வரும்போது, கல்யாணம் பண்ணோம், நாலு வரன் வந்துக்குது, அப்பதான் போய் நிக்குது ஆண்டவரே இந்த நாலு வரன்ல எந்த வரன், அவர் சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா இவ்வளவு நாள் எதையுமே கேட்டு பழக்கம் இல்லையே. ஆகவே நாலு வரனையும் தூக்கினி யார்கிட்டயே ஓடுறது. அவர் போய் ஜோம் பண்ணி சொல்லுவார், கர்த்தர் இந்த வரனை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இதை கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி ரெண்டு வயசுல அவன் செத்து போயிடுவான். நடக்குதுங்க உலகத்தில் இது. ஏன்னா சின்ன விஷயத்துல அவருடைய சத்தத்தை சித்தத்தை கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை, அதை செய்து நமக்கு பழக்கம் இல்லை, பெருசா வரும்போது நமக்கு அது விளங்குவது கிடையாது. சின்ன விஷயத்துல ட்ரை ஹானரிங் காட், சின்ன விஷயம். 9 மணிக்கு கோயிலா, 8:55 வாங்க, ஹானர் பண்ணுங்க, வந்து சொல்லுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு 8:50 வைக்கலாம் வந்துட்டேன், ஐ எம் ஹானரிங் யூ. காணிக்கத சம்பாதத்தை கொடுக்க சொல்றாரா, கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இது உமக்கு பயந்து நேர்மையா சம்பாதிச்ச பணம் உமக்கே தெரியும், ஐ எம் கிவிங் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டு யூ, இதை அங்கீகரித்துக் கொள்ளும், இதை ஆசீர்வதியும், வானத்தின் பலகனிகளை திறந்து என்னை ஆசீர்வதியும். அந்த சின்ன விஷயத்துல அவரை கனம் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்துல கனம் பண்ணுங்க. இதே மல்கியால நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, நீ அந்நிய தேவதையின் குமாரத்திகளை கல்யாணம் பண்றீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றாரு.
அந்நிய தேவதைகளின் குமாரத்தை அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ தெய்வத்தை வணங்குறாங்க, அந்த தெய்வத்தை வணங்கின பெண்களை கல்யாணம் பண்றாங்க. கர்த்தர் வந்து நீங்க வேற தெய்வத்தை வணங்குற பெண்கள்னு சொல்லல பாருங்க, தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க அந்நிய தேவதைகளின் பெண்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தெய்வத்தை வணங்குறவங்க அவருடைய பிள்ளைகளாவே பாக்குறாரு. ஏன்னா இவரை வணங்குறவர்கள் அவருடைய பிள்ளைகளா பாக்குறாரு இல்லையா. அப்ப தம்முடைய பிள்ளைகள் அந்த தேவதைகளின் பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்காரு பாருங்க. நாம இன்னைக்கு என்ன பண்றோம், பரவாயில்ல பிரதர், கல்யாணம் ஆன பிறகு எப்படியாவது கொண்டு வந்துடலாம் கர்த்தருக்குள்ள. பையன்கிட்ட பேசிட்டாங்க, கல்யாணம் ஆன பிறகு உங்க கோயிலுக்கு வந்துடுறேன், ஞானசனம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அவன், பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணும்போது அந்நிய தேவதையின் பிள்ளையதான் நீங்க கல்யாணம் பண்றீங்க, மறந்துடாதீங்க. சிலர் ரொம்ப ஹார்ஷா இருக்கும், என்னங்க எப்படி பேசுறீங்களேன்னு. நான் பேசல, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லல, அந்நிய தேவதையின் பெண்ணை கல்யாணம் பண்றீங்க. அந்த தெய்வம் பெற்ற பெண்ணாவே பாக்குறாரு. ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் எப்படி பாக்குறாரு, அவர் பெற்ற பிள்ளைகளாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்நிய நோகத்துல பிணைக்கப்படாத இருங்கன்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. குறிப்பா சொல்றதை மீறி நம்ம செஞ்சுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட போய் நிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு பாட்டு இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா, நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு. பாட்டு பாடும்போது ரொம்ப நல்லாகுது, நீ சொன்னா நான் செய்வேன். பாடியிருக்கீங்களா அந்த பாட்டை? பாடினது இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு, நீ சொன்னால் நான் செய்வேன். ட்ரை பண்ணி பாருங்க. அவர் சொல்றதை செய்யறதாங்க இருக்குது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை செய்ய தான் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவா பார்த்து என்ன சொல்றாரு, யோசுவா முதலாம் அதிகாரத்தில், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. மூணு முறை சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. அதுல நடுவுல ஒன்னு சொல்றாரு, என்னன்னு சொன்னா, என் வார்த்தையில் உள்ள எல்லாவற்றையும் செய்வதற்கு நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையும் படி செய்யறதுக்கு வீக் ஹார்ட்டா இருந்தா செய்ய முடியாது. பலவீனமான இதயம் கொண்டவன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய முடியாது. ஆகவேதான் யோசுவா பார்த்து சொல்றாரு, பி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். எல்லாம் சொல்லுங்க, போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை செய்யறதுக்கு போல்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் செய்ய முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் எப்படி வரும், இப்ப போய் என்ன ஒரு 60 கிலோ தூக்க சொன்னீங்கன்னா முடியுமா? மேக்சிமம் ஒரு 5 கிலோ 6 கிலோ தூக்கலாம், 60 கிலோ எப்படி தூக்க முடியும்? ஆனா இதே நான் ட்ரைனிங் எடுத்திருந்தேன்னா டக்குன்னு 60 கிலோ தூக்கிடலாம். அப்போ ட்ரைனிங் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? சின்ன 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 விஷயங்கள்ல போல்டா ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய பழகும் போது, நாளைக்கு பெருசா ஒரு காரியத்தை சொல்லும் போது கண்டிப்பா இதை நான் செய்வேன் என்று போல்டா ஸ்ட்ராங்காக நம்மால செய்ய முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு என்ன சொல்ல வரேன் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இயேசு அதைதான் சிலுவையிலே செய்தார். சின்ன சின்ன விஷயத்துல ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதையே பேசினார், அவர் என்ன காண்பித்தாரோ அதையே செய்தார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் சிலுவை மரணம் என்று வரும்போது அவரால் கொஞ்சம் சங்கடமா இருந்தது, அந்த வேதனை இருந்தது, பிதா விட்டு பிரியணுமே அந்த பயம் இருந்தது. ஆனால் என்ன சொல்றார், என் சித்தம் கிடையாது, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அன்னைக்கு அவர் தேவனுக்கு கீழ்ப்படைந்து சிலுவைக்கு போனதுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ஒருவர் தேவ சித்தத்தை செய்தது எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு. அப்ப நீங்க ஒருவர் தேவ சித்தத்தை செய்வது மிக முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு ஆள் செய்யும் போது உடைய பின் சந்ததி எல்லாம் அதனாலே பாதிக்கப்படுகிறது. அது ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் போது நம்முடைய பின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. Hallelujah. How many of you are ready to carry your cross? Are you ready? You have to make a decision. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என் சிலுவையை நான் சுமக்கிறேன். அது பாரமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா உம்முடைய சித்தம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்யணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா எனக்காக நீர் என்ன சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும். ஹல்லேலூயா. நீர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமை உங்ககிட்ட வருவது கிடையாது, நன்மைகளை மட்டுமே நீர் செய்கிறவர். ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியத்தை சொல்றீர், எனக்கு அது கஷ்டமா இருக்கு, எனக்கு அது பிடிக்கல, ஆனாலும் நான் அதை செய்கிறேன், ஏன்னா அதுதான் எனக்கு நல்லது என்று நீர் வைத்திருக்கிறீர்.
I am willing and ready to carry my cross, Lord. Please give me the strength. ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். சிலுவை என்பது என்ன? ஏசு தேவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு இடம், ஏசு தேவனை ஹானர் பண்ண ஒரு இடம், ஏசு தேவனை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு இடம், அதுதான் சிலுவை. அதே சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். யூ நீட் டு மேக் எ டிசிஷன் டுடே, ரைட் நவ். ஹாலேலூயா. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு நேரம். திஸ் இஸ் த டைம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். திஸ் இஸ் யுவர் டைம் டு மேக் டிசிஷன். நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆண்டவரோடு கூட பேசுங்க. செக் யுவர் லைஃப் டுடே. பாவம் இருக்கிறதா? தேவனை கனவீனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுலயாவது தேவனை எங்கேயாவது அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஹவ் யூ ஏர்ன் யுவர் மணி? பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க? செக் பண்ணுங்க. ஏன்னா அதை தான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். திருட்டுதனமா சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து நான் கர்த்தரை கனம் பண்றேன் அவர் கொடுக்க முடியாது. நசல் கொண்டதை ஊனமானதை கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்தின்படி சம்பாதிப்பதை மட்டும்தான் கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்க முடியும். செக் யுவர் லைஃப் டுடே. செக் யுவர் லைஃப் டுடே. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பாவத்தினால அவமானப்பட்டு நீங்க நிறைந்திருந்தா, அவமானமும் வெக்கமும் உங்க வாழ்க்கையை சூழ்ந்திருந்தா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அதுல இருந்து நான் வெளியே வர ரெடியா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு பலன் தர, என்னை வெளியே கொண்டு வாங்க, என் அவமானத்தை நிந்தை எனக்கு மாற்றும். ஒருவேளை யாராவது அந்த தி சின்ல இருக்கீங்களா? இயேசுவுக்கு வாழ்க்கையில உள்ளத்துல இடம் கொடுக்காம இருக்கீங்களா? யூ நீட் டு ரிப்பென்ட் டுடே. யூ நீட் டு ஆஸ்க் ஜீசஸ் டு கம் இன்டு யுவர் லைஃப். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, என் ஆண்டவரா ரட்சகரா இருங்க. சொல்லுங்க. அவமானத்தில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. அவமானத்தில் நிந்தையில் இருக்கிறவங்க அவ்வளவுதாங்க, என் வாழ்க்கையே போச்சு, சூனியமாச்சு, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் அழகான ஒரு மாளிகையை உருவாக்குவார். கர்த்தர் அழகான ஒரு மாளிகையை உருவாக்கி தருவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை அவர் உங்களுக்கு கொண்டு வருவார். உலகத்து முன்பதாக உங்களை அவர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டு நிந்தனைக்குட்பட்டு எங்கெல்லாம் கேவலப்பட்டு நிக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவங்க தேடினாலும் அந்த பழைய வாழ்க்கை பார்க்க முடியாது. அவர்கள் தேடினாலும் அந்த பழைய நிந்தையை பார்க்க முடியாது, அந்த அவமானத்தை பார்க்க முடியாது. தேவன் அழகான மாளிகை உருவாக்குவார். ஜனங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஐயோ எப்படி இவங்க இப்படி இருக்காங்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சூப்பரா மாற்றுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கசப்பை சிலுவை மதுரமாய் மாற்றும். கசப்பை சிலுவை மதுரமாய் மாற்றும். அவமானத்தை சிலுவை மகிமையாய் மாற்றும். இயேசு அந்த சிலுவையின் ஊடே கடந்து போனார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவின் வலது பாசத்தில் அவர் மகிமையாய் உட்கார வைக்கப்பட்டார். கர்த்தர் அதையே உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் அதையே உங்களுக்கும் செய்வார். இயேசுதான் உங்களுடைய எதிர்காலம். சிலுவை தான் உங்களுடைய எதிர்காலம். மறந்துடாதீங்க அதை. ஹாலேலூயா. ரைட் நவ், டுடே இஸ் யுவர் டைம், மேக் எ டிசிஷன். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையான ஒரு நேரம். நீங்க அவர் கூட பேசுங்க. டைம் ஆனா பரவாயில்லங்க. ஆண்டவரோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே தங்க தராசுல நிக்க வச்ச மாதிரி. எவ்ரி மினிட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சாப்பாடு ஐயோ செய்யணுமே, பரவாயில்ல, ஐயோ இதை விட்டுட்டு வந்துட்டே, பரவாயில்ல, அதை யோசிக்காதீங்க. இப்போ இயேசுவை பற்றி யோசிங்க. This is your time with Jesus. This is your time with God. This is your time to make a decision to carry your cross. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. அவர் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதன்படி நீங்கள் செய்யும் போது மழை குளங்களை நிரப்பும். மழை குளங்களை நிரப்பும். மழை குளங்களை நிரப்பும். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தை நிரப்பும். செழிப்பு உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். ஹாலேலூயா,
ஹாலேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நீர் செய்தீர். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாட் அவர் வில் லார்ட், நாட் வாட் வி டிசையர், நாட் வாட் வி வாண்ட், வி வாண்ட் ஓன்லி யூ. உம்முடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் தான் எங்களுடைய சித்தம். எங்களுக்கு நீங்க மட்டும்தான் வேணும், வேற யாரும் வேணா, வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் கேளுங்க ஆண்டவர் கிட்ட. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கிவ் ஹிம் சம் டைம் டு மோல்ட் யுவர் லைஃப், கிவ் ஹிம் சம் டைம் டு பில்ட் யுவர் லைஃப். த பைபிள் சேஸ் காட் இஸ் த பில்டர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் கட்டுகிறவர் தேவன். தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த மாசம் என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும் யோசிக்காதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். God will build your life. God will build your family. God will build your business. God will build everything for you. Hallelujah. Hallelujah. அந்த நற்செய்தியை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். God will build your life. The cross of Jesus Christ will build your life. Hallelujah. அந்த சிலுவைக்கு வாழ்க்கையில இடம் கொடுங்கள். அந்த சிலுவைக்கு வாழ்க்கையில இடம் கொடுங்கள். அந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. பிதாவே உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசினீரே நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பாண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பிரகாசமாய் இருக்கட்டும், ஜொலிக்கட்டும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் உமக்கு இடம் கொடுக்க உதவி செய்யும். இன்றைக்கு உண்மை தங்கள் இதயத்துக்குள்ளே அழைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவ வாழ்க்கையில பிடிபட்டு இருக்கிறவர்கள், இந்த பாவ வாழ்க்கையினால் வந்து அவமானம், நிந்தை, இழப்புகள், இதையெல்லாம் வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் மாற்ற வல்லவர், நீர் மாற்ற வல்லவர் ஆண்டவரே, நீர் மாற்ற வல்லவர். நீர் சொன்னது போலவே அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். நீர் சொன்னது போலவே கட்டி எழுப்பும் ஆண்டவரே. அந்த பழைய நிந்தை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவே கூடாது, காணப்படவே கூடாது. அதை எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. அழகான மாளிகையாய், அழகான வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். எதையெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ அதையெல்லாம் 1000 மடங்கு அவர்களுக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. எங்கெல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய முகத்திலே உம்முடைய முகத்தின் ஒளி வீசுவதாக, இயேசுவின் நாமத்தில் வீசுவதாக. அவமானப்பட்ட இடத்திலே உம்முடைய மகிமையை விளங்க போனோம், உடைய மகிமையை விளங்க பண்ணும். வெக்கப்பட்டு நிற்கிற இடத்துல உடைய மகிமையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இழந்து நிற்கிற இடத்திலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும், உடைய மகிமையை விளங்க பண்ணும். காணாவூர் கல்யாணத்தில் உடைய மகிமையை விளங்க பண்ணினீரு. அந்த மகிமையை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டை எழுப்புவீராக. பலவீனப்பட்டிருக்க உள்ளங்களை பலப்படுத்தும், பலவீனப்பட்டிருக்கும் சரீரங்களை பலப்படுத்தும். அற்புதங்களை அவர்கள் செய்யும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாரும். நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பது எப்படியெல்லாம் அவளுக்கு விளங்க பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அவளுக்கு விளங்க பண்ணுவீராக. பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு விளங்குறதில்ல ஆண்டவரே, எங்களுக்கு விளங்குற மாதிரி காண்பியும், எங்களுக்கு விளங்குற மாதிரி காண்பியும் ஆண்டவரே. நாங்கள் விளங்குற மாதிரி உடைய அன்பை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. இது அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி இவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும். அவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, என் சிலுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பின்னே வருவன் தீர்மானம் எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானத்தின்படி கடைசி வரை வாழ அவளுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் அவளை பலப்படுத்தும். அவருடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் நிமித்தம் அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய நெய்பரோடு ஆசீர்வதியும், இந்த தேசத்தை, இந்த திருச்சபையை அவர்கள் மூலமாய் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்போம். சிலுவை மரத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில போடுகிறோம், எங்களுடைய பிசினஸ்ல போடுகிறோம், எல்லாவற்றிலும் போடுகிறோம்.
மகிமையாய் மாற்றும், மதுரமாய் மாற்றும். நீ அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் அப்படி எளிமை நிற்போம். கேட்ட வார்த்தைகளை சிந்தனையில் வைத்து, எத்தனை முறை தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். How do we honor God in our life? ஆண்டவர் என்றால் என்னுடைய கனம் எங்கே என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறேன். How many times we dishonor God? எத்தனை விதத்திலே தேவனை நாம் கனவீனப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், செயல்களின் மூலமாய். இந்த நேரத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரே சிலுவையில் இயேசு பிதாவை கனம் பண்ணினார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நிந்தனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும், அந்த உடைக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப சித்தமாயிருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். எஸ், நிந்தனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, ஆனாலும் நீர் என்னை நேசிக்கிறீரே, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி ஜபிங்களே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எஸ் என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை கட்டி எழுப்பும், நீர் என்னை கட்டி எழுப்பும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக, சமாதான குறைவுகள் மாற்றப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே எங்களை காக்கிற கரங்கள், உம்முடைய கரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you for the hands of Jesus. We thank you for the hands of Jesus. நன்றி ஆண்டவரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, இதே தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, இதே தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி மேல் பறக்க Yes, Lord, Yes, Lord.
உலகம் பார்த்து சொல்லும் கத்தரை தேடி போனான், கத்தரை சார்ந்து நின்றான், கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில மாற்ற முடியாதது, மாற்றக்கூடாதது, கடுமையானது நம்முடைய பாவம் தான். அதையே இயேசு சிலுவையிலே மாற்றிவிட்டார். மற்ற எல்லாவற்றையும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பார்க்கிறவர்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக கத்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள், மழை குளங்களை நிரப்பும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். மழை குளங்களை நிரப்பும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், செடிப்பான ஒரு வாழ்க்கையாய், அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை கத்தர் உருவாக்கப் போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தை விட்டு பூமியில இறங்கினது மட்டுமல்ல, பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலே அந்த கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. எல்லாவற்றையும் நீர் மாற்றி புதிதாக்கி இருக்கிறீர், அதற்காக மக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு இந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். இன்றைக்கு இருக்கிற வண்ணமாய் அல்ல, ஆயிரம் மடங்கு, ஆயிரம் மடங்கு, ஆயிரம் மடங்கு எங்களை பெருக செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறோம், சூத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் மூலமாய் இந்த தேசம், பட்டணம், குடும்பம், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் ஆராதனைகள் எப்பொழுதும் போல ஞாயிற்றுக்கிழமை 9, 11:30 ரெண்டு 3:30 நடக்கும். ஜெபியங்கள் பங்கு கொள்ளுங்கள். இன்றைக்கு இரவு மட்டும் இரவு ஜபம் இருக்காது, வெள்ளிக்கிழமை இரவு நவம் ஜபம் இருக்காது. ஒரு பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். சிங்காசனம் வீற்றிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் வேட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்றே திருத்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்றே திருத்தினாரே கண்மாலை மீது, அற்புதமே ஓ என்னை சரி நட்பு என்றென்று மாறாததே, இயேசுவே நட்பு எல்லாரும் அற்புதம் அற்புதமே யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார், குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார், என் விரோதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் விரோதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் அற்புதமே ஓ என்னை
சக்தியாக்குகிறான், இரக்கங்களால் முடி சூட்டுகிறான், நன்மையினால் திருப்தியாக்குகிறான், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது மேலே கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே, கழுகை போல புது மேலே கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கிறிஸ்துவின் அன்பு அற்புதம் அற்புதமே, Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. God bless you. Praise the Lord.